வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டில் பழமையான ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது வந்து பழமையான முறையில் அவங்க பாய்லர், அதாவது வந்து தண்ணி சூடு பண்ணுற வாட்டர் ஹீட்டர், அதை வந்து செஞ்சுட்டு வச்சுருந்துருங்க. அவங்க வாங்கி பல வருஷம் ஆச்சாமல், ஆனால் இன்னும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மரக்கட்டையில் போட்டு எரிக்கக்கூடியது. மரக்கட்டையை சொல்லி கார்ட்போர்டு கட்டையை அட்டைகை எதுனாலும் சரி இதில் போட்டு எரிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரத்திலே வந்து இதில் தண்ணி சூடாகிடுதுன்னு சொன்னாங்க. ஒரு ட்ரிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துறாங்க வழி அதில் சூடு பண்ணி. அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு இதில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படிங்கிறதுங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வீட்டில் இருக்கீங்களா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கம்ப்ளீட் நீ மெத்தட், இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ளை மாளியில் வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஹிந்தி தமிழ் எல்லாம் கலந்து கலந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நல்ல பார்த்து புரிஞ்சுக்கங்க. இது எண்ணெயில் உரிக்கீங்களா? எண்ணெயில் சரியா? என்னென்னங்க ஏவன் இதுக்கு போன புராண ஆயிடுது, புராண வேஸ்ட் ஆயிடுது. ஆ புராண ஓகே. அச்சா சூடானதுக்கு இங்க தொட்டு தண்ணி சூடானதுக்கு அப்புறம் தண்ணி வச்சனா இங்க இருக்கும். ஓ, இங்க சுடு தண்ணி வந்துரும். இப்போ இது வீடு ஆயிடுமா? வீடு எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி, இது சூடாச்சு. இது கரம் ஹோனவர், கரம் ஹோனவர் தான் சரி. கரம் ஹோனவர் சம்பளம் இது பாடியாக்கோ. என் கரம் ஹோனவர் இது பாப் ஹேஷக்கோ ஆயுங்க. பாப் ஹேஷக்கு தமிழ் மீது போலாம். ஃபுல் பாப் ஆயிருக்கட்டும். ஃபுல்லா இது ஃபுல்லா வந்து ஆயு வந்தா உள்ள தண்ணி கலங்கி இந்த கலர்ல வரும். மண்ணு கலர்ல உரம் தண்ணி அப்படி விடக்கூடாது. இது சேர்க்கத்தை கரம் மரம் உஷ்ணு ஒரு பாக்கம் செஞ்சாங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி இங்க முன்னாடி வச்சு இங்க ஒரு பக்கெட் இங்க ஒரு பக்கெட் வச்சு தண்ணி எடுத்து ஒன்று ஊற்ற ஊற்ற இங்க விழுகும். இல்லையே ஒரு குடம் ஃபுல்லா தண்ணி அதில் ஊற்றணும், இங்க பக்கெட்ல விழுகும். இங்க விழுகும், சுடு தண்ணியா வந்துடும். சரியா வந்துடும். இதுக்குள்ள முதலே தண்ணி இருக்கும், பழைய தண்ணி ஏற்கனவே இருக்கும். அங்கே சூடாகும், புது தண்ணி ஊற்ற ஊற்ற கீழே விழுகும். பானியை சுக்கி பல்றாங்க தாக்கும். சூடா வருது.
சரி சாப்பிட பஸ் கறி புகையெல்லாம் மேலே போயிடும் இந்த இடம் சூடாகி சூடாகி இதுல ஆவி வரக்கு முன்னாடி தண்ணி ஊத்திடணும். இதுல ஆவி வர்றக்கு முன்னாடி தண்ணி ஊத்திடணும். இல்ல ஆவி வந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் பழைய தண்ணி எல்லாம் கலங்கி அழுக்கு தண்ணியா இங்க வராது. அதனால வந்து அவங்க இந்த இடம் சூடான உடனே இங்க இன்லெட் தண்ணி ஊத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹாட் வாட்டர் இங்க வெளியே நல்ல தெளிவான தண்ணி வரும். இது ஆவி வந்துருச்சுன்னா இங்க வேலை முடிஞ்சு பூராமே கலங்கி தண்ணி கலங்கி பழைய தண்ணி இதுக்குள்ள ஏற்கனவே இருந்த பழைய ஸ்டோர் ஆகி தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்கா வர ஆரம்பிச்சிடும். அதனால இது வந்து அப்பப்போ கேர்ஃபுல்லா அவங்க பார்த்தே இருப்பாங்க. நல்லா சூடு வந்து ஆய் வர ஆரம்பிச்சு இப்ப தண்ணி ஊத்துறோம். அதுல இங்கே சுடுதண்ணி வருது எல்லாம் ஆய் பறக்குது. எப்படி பறக்குது கொதிக்கு கொதிக்கு தண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.